ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு தட் இஸ் டாட்டட் லைன்ஸ்லேயே பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா, பேசிக்காக கோர் ஜாவை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் ஏன் அட்வான்ஸ் இந்த ஸ்ப்ரிங்கு படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அதுக்குண்டான நீல் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தாலும் என்னன்னு சொல்கிறோன்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஸ்ப்ரிங்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், கலெக்ஷனுன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், கரெக்டாக. ஸோ ஏன் கலெக்ஷனை ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறோம்? நிறைய ரெடிமேட் கிளாசஸ் இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரெடிமேட் அவைலபிள் பார்க்கறதுனால. கரெக்ட், வெரி குட். ஸோ அப்போ ஈவெண்டும் உங்களுக்கு நல்ல கோர் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் எல்லா டைமும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லா விஷயத்தையுமே இட்டு அதாவது உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அப்போ அவர் சொன்ன மாதிரி அங்கே ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் நிறைய இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், திஸ் இஸ் இது எதுக்கு யூஸ் ஆகும், இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அவங்கள கூப்பிட மட்டும் செஞ்சால் போதும். டெலிட் பண்ணணும்னா டெலிட் மெத்தடு, ஆட்னா ஆடு, இன்சர்ட் மெத்தடு, ரிமூவ், அந்த மாதிரி. அப்போ அந்த மெத்தட் எப்படி வேலை செய்யுன்றது நம்மளுக்கு கவலையே கிடையாது, பட் அந்த மெத்தடை எப்படி கையாளணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ரைட், அதே விஷயம் தான் இங்கே ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன பண்ணீங்களோ அங்கே எப்படி, ஓகே ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுனா எப்படி இருக்கும், இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் எ லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அது மேண்டேட்ரி கிடையாது. ரைட், அது தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியுமானா, கிடையாது. அது வந்து ஒரு உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாமே தவிர, லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈவன் அதர் டொமைன் பீப்புள் கூட ஒரு லிஸ்ட்டை புரிய வச்சு அவங்கள யூஸ் பண்ணி வச்சிடலாம். அதை தான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். அப்போ இங்கேயும் ஸ்ப்ரிங்லேயும் நம்மளுக்கு அதே மாதிரி இப்போ என்ன இருக்கும், ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் என்னென்னு சொல்லிடுவோம்னா லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா, ஸ்ப்ரிங் கண்டெயின்ஸ் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே கலெக்ஷனில் நீங்கள் வந்து ஐட்ரபிள் கலெக்ஷன் அப்படின்ற அந்த ஹைரார்க்கி பார்த்துருப்பீங்க, கலெக்ஷனோட ஹைரார்க்கி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நிறைய கிளாஸஸ் இருக்கும், நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ், அப்ட்ராக்ட் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், ஆனால் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு லைப்ரரின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, அப்போ நான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் போனால் எனக்கு என்ன, ஏன் நான் போகிறேன், நீட் என்ன, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு போகிறதுக்கு உண்டான நீட் என்ன? என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. ஓகேங்களா, தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் பேசினா நல்லா நிறைய வர்க் வந்து அதுவே டெவலப்பரோட கோடு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ம், ஓகே, வெரி குட், வெரி கரெக்ட். ஸோ அப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாய்லர் பிளேட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு எழுதுறேன். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். அப்போ அதில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் வைக்கலாம்? ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, இப்போ திக்கி இது ரெண்டு வச்சுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் என்னெல்லாம் அந்த கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுக்கான மெத்தட்ஸ். ஓகே, தென் கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ். கரெக்ட், வெரி குட். ஸோ அப்போ கெட்டர் செட்டர், அப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு கெட்டர் செட்டர். ஓகே, அடுத்து நான் ஒரு அனிமல் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஹியூமன் கிரியேட் பண்ணுறேன். ரைட், எல்லாத்துலேயும் எனக்கு அந்த கெட்டர் செட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். வெறும் கெட்டர் செட்டர் மட்டும்தானா, வேற என்ன எல்லாம் பண்ணுவீங்களா? Constructors. Constructor, very good. Where? Two-string. Two-string. Equals. Right. So, இதெல்லாம் வந்து அந்த தேஞ்ச டேப் ரிகார்ட் மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா கிளாஸ்லையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது அது எனக்கு டைம் வேஸ்ட்டு தானே.
அது முக்கியம்தான், ஆனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் எனக்கு அது ரொம்ப இதுக்கு ஒரு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்ல நம்ம, கரெக்டுங்களா? ஸோ புரியுதா என்னன்றது? இந்த மாதிரி தேவையான விஷயம், பட் அது ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கிறது. இதை வந்து பாய்லர் பிளேட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணிடும். நம்ம இவங்க கிட்டே போனோம்னா, ஸ்ப்ரிங் கிட்ட போனோம்னா, இதுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கோடெல்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் போயிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம்னு அதை அது வந்து உங்கள் ஸ்ப்ரிங் சொல்லாது. ஸ்டூடெண்ட்னாலே ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அது டிஃபைன் பண்ணாது. நீங்கள் டிஃபைன் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸுக்கு ப்ராப்பரான கெட்டர் செட்டர்ஸ், ஓகேங்களா, அதெல்லாமே உருவாக்குறது ஒரு லைப்ரரி பண்ணலாம். இது அந்த கெட்டர் செட்டர்ஸ் எல்லாம் நம்ம பாய்லர் பிளேட் கோடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே தரும், ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட் டைம் வரும்போது நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பண்ணால் அது கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம், ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த பெரிய எவ்வளோ பெரிய டெவலப்பராக இருந்தாலும் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. இப்போ நீங்கள் பைத்தான் எடுத்துக்கிட்டாலும் பைத்தானில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், ஓகேங்களா? இங்கே சி ஷார்ப் எடுத்தாலும் சி ஷார்ப்புக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். எல்லாத்துக்குமே ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு கோரில் இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்ளை பண்ணிக்கலாம். கோரில் உங்களுக்கு எவ்வளோ அதை வச்சு விளையாட தெரியுமோ அதை தூக்கிட்டு நீங்கள் வந்து தட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு ஒரு டெக்னாலஜிக்கு வேறு வேறு மாறும். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி என்ன டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஒரு வெப் அப்ளிகேஷன் பொதுவாக ஃபஸ்ட்டு அப்போ இதை பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து வெப் அப்ளிகேஷன்னா என்னன்னு தெரியணும், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை அப்ளிகேஷன்? ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறவங்க பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, கரெக்ட். அப்ளிகேஷன்ன்றது இப்போ இது ஒரு அப்ளிகேஷன், கரெக்டுங்களா? இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஒரு அப்ளிகேஷன். இது வந்து என்ன செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும், நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறதை உள்ளே இன்சர்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும், திருப்பி எடுத்து பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இது ஒரு அப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸோ அப்போ அப்ளிகேஷன்ன்றது அப்போ நம்ம லேப்டாப் ஃபுல்லாக அப்ளிகேஷன் தான் இருந்தது, ரைட்? அப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன்னா என்ன? இதே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான், ஆனால் எல்லாமே வந்து ஆக்சஸ் எப்படி பண்ணுவீங்க? ட்ரூ ப்ரௌசர். ட்ரூ ப்ரௌசர், வெரி குட், கரெக்டுங்களா? வேற யாருக்காவது நம்ம பே நாங்கள் பே இந்த டிஸ்கஷன் அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக பிரேக் நிறுத்தி கேளுங்க, அவர் சொல்லுவார் அப்படின்னு. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? இல்லை இல்லை, ஓகே. சரி, ஸோ அப்போ வெப் அப்ளிகேஷன் சேம். இப்போ இதே டெக்ஸ்ட் எடிட்டரை நான் வந்து த்ரூ ஒரு கூகுள் க்ரோமோ இல்லை ஒரு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் மூலியமாக போய் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த வெப் அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட்டை வச்சு பண்ண போகிறோம். சரி, அப்போ முதல்ல ஒரு வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்றத பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை எதை வச்சு நீங்கள் வேணாலும் உருவாக்குங்க, நீங்கள் பைத்தானை வச்சு உருவாக்குங்க, பாண்டா வச்சு உருவாக்குங்க, வேறு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் வச்சு கூட உருவாக்குங்க, ஆனால் வெப் அப்ளிகேஷன்ன்றது ஒன்று தான், ஓகேங்களா? நீங்கள் போகிற பாதை வேணால் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் இந்த டெஸ்டினேஷன் ஒன்று தான். அது வெப் அப்ளிகேஷன்னா இதுதான் ஸ்டாண்டர்டு அப்படின்றது, ஓகேங்களா? சரி, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருவோம் அப்படின்னா, வெப்ல ஸ்ப்ரிங்கு அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்க போகிற ப்ராடக்ட்டு எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன ஸ்டாண்டர்டு, அதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை எப்படி ஒருத்தர் இந்த டோட்டலாக இந்த டெக்னாலஜி வந்து சொசைட்டியில் வெப் அப்ளிகேஷனாக எப்படி இருக்கணுன்ற ஒரு செட்டப் எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? சரி, யாருக்காவது ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா வெப் அப்ளிகேஷன்?
நீங்கள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வெப் அப்ளிகேஷன் இது அப்படின்னு உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுமா டே டு டே லைஃப்பில்? நீங்கள் ஏதாவது வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களா? ஃபேஸ்புக் ஃபேஸ்புக், வெரி குட். எல்லாரும் பேசணும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு யார் ஃபேஸ்புக், சாலமன் சொன்னீங்களா ஃபேஸ்புக் இல்லை விக்னேஷ் சொன்னீங்களா? நான் சொல்லுங்க. ஓகே விக்னேஷ், எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் வினோத் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபேஸ்புக், நீங்கள் வினோ கோகுல் பெரிய டெக்னிக்கல் இன்ஸ்டா இன்ஸ்டா ஓகே இன்ஸ்டா வெப் அப்ளிகேஷனா? ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம் சார், நல்லா சார். ஓகே ஓகே கரெக்ட். விஜய் விஜய் இருக்கீங்களா? இல்லை சார், அது புதுசாக இருக்கு. ஆமாங்க சார். என்னங்க? இல்லை எனக்கு இது புதுசாக இருக்கு, அதனால தான் சார் நான் கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் என்ன சொல்லுங்க? இல்லை கரெக்ட், புதுசாக ஓகே. நான் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன், நீங்கள் டிஜிட்டலோட கனெக்டே ஆக மாட்டிங்களா? ஆ, அப்போ டே டு டே லைஃப்பில் நான் இது இதை ஒரு வெப் அப்ளிகேஷனாக நினைக்கிறேன். அது தப்பாக கூட இருக்கலாம், இது ஒரு வெப் அப்ளிகேஷனாக நினைக்கிறேன். அந்த மாதிரி யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி? என்னங்க? யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ். ஆ, வெரி குட், அவ்வளோதான். இது இது அது ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். அவ்வளோதான். வேறு வேறு யார் இருக்கா? ஸ்வேதா? ட்விட்டர், லிங்க்டின். ஓகே வெரி குட். சாலமன்? கிரெக்பஸ் அட்வைஸ். கிரெக்பஸ், வெரி குட். ஸோ அப்போ இப்போ நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க எல்லாத்துக்குமே வேறு வேறு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணுறது வந்து த்ரூ வெப் தான். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இன்ஸ்டா எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆப் இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ கிரிக்பஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஆப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு ப்ரௌசர் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சர்வரில் போட்டு வச்சுருப்பாங்க எங்கேயோ. சரி ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நம்ம சர்வர்லாம் அது மேபி டெக்னிக்கலாக இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போது டெய்லியே போயிட்டு ஒரு ஆன்லைனில் போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு வரீங்க, தினத்தந்தியோ இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, அது ஒரு வெப் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அது அந்த வெப் அப்ளிகேஷன் ரெண்டு வகையாக பிரியும். ஓகேங்களா? அதை ரொம்ப ரொம்ப பேஸாக பிரிக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக், டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஸ்டாட்டிக்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே ஒரு என்ன கண்டென்ட் போட்டிருக்கோமோ அது அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படியே தெரியும். டைனமிக் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், லைக் நியூஸ் பேப்பர், பிளட் ஸ்டாங்கில். கரெக்ட், வெரி குட். இவர் சொன்னது புரிஞ்சுதா மற்றவங்களுக்கு? புரிஞ்சுது சார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போயிட்டு பைலக வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அது மேபி ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், ஏன்னா அதில் எப்பவுமே பேசிக்கான இந்த கோர்ஸ் எடுக்கிறோம் இந்த விஷயம் பண்ணுறோம். இப்போ என்ன ஸ்டாண்டர்டில் அதை பயிலக வெப்சைட் இருக்கு தெரியல, பட் சொல்கிறேன் ஒரு பேசிக்கான விஷயம். டைனமிக் எக்ஸப்ட்னா நீங்கள் நார்மலாக ஸ்டாட்டிக் டைனமிக் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் அதை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சரி, அப்போ இது ஒன்று. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கட்டாயமாக எல்லோரும் வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணது வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டிஎன்பிஎஸ்சி இல்லை பேங்கிங் எக்ஸாம் இல்லை ஒரு விசா அப்ளை பண்ணுறது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே கட்டாயமாக எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில். இன்ஜினியரிங்க்கு, அண்ணா யூனிவர்சிட்டி, இதுக்கு எல்லாமே அந்த வெப் அந்த வெப் அப்ளிகேஷன் உங்களால் ஞாபகப்படுத்த முடியுதா?
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அப்புறம் எஜுகேஷனுக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறமா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வேலிடேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் சம்திங் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள் ரைட். அதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் ரைட். அப்போ இது பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கலாம் ஆர் நாட் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இதெல்லாமே பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வெப் அப்ளிகேஷன்ஸில் நிறைய வகை இருக்குது, அதாவது கன்சியூம் பண்ணுறதும் இருக்குது இன்புட் கொடுக்கறதும் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே கன்சியூம் பண்ணுறீங்களா இன்புட் கொடுக்குறீங்களா? இப்போ நான் இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுனேன் இன்புட் கொடுக்குறது. கன்சியூம் பண்ணுற மாதிரினா அவர் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், லிங்க்டின்ல ரெண்டுமே பண்ணலாம், நீங்களும் போஸ்ட் பண்ணலாம் அவங்களும் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை கன்சியூம் தான் பண்ணிக்க முடியும், அதில் என்ன வருதோ அப்படியே கன்சியூம் பண்ணிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ அமேசான் வெப்சைட் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சியூம் தான் பண்ண போகிறீங்க, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர உங்களால் அதில் எந்த இன்புட்ஸும் கொடுக்க முடியாது. சரி ஓகே. ஸோ இது பேசிக்கான வெப் அப்ளிகேஷன். ஸோ அப்போ ஒரு இது நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. பேசிக்கா கிளைண்ட்னா யாரு? யூசர்ஸ். யூசர் அவ்வளோதான் ஓகேங்களா. கிளைண்ட் சர்வர் அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயத்துலேயும் நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், வாட் எவர், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் நீங்கள் தான் கிளைண்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஒரு சர்வர் கூட இன்ஸ்டாவோட சர்வர் ஃபேஸ்புக்கோட சர்வரோட இன்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து லைவ் ஃபீட்ஸை நீங்கள் வாங்கிட்டே இருக்கீங்க. என்ன யார் என்ன போஸ்ட் போட்டிருக்கா அதை காமிங்க காமிங்க காமிங்க, நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுறீங்க ஓகே. ஸோ அப்போ நீங்கள் கிளைண்ட்டு, நீங்கள் ஏதோ ஒரு சர்வர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க. இப்போ இப்போ சர்வர்ன்ற வார்த்தையை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வர் ரொம்ப டெக்னிக்கலாலாம் யோசிக்கலாம்டா. சர்வர்னா என்ன? கம்ப்யூட்டர் தான். இல்லை டெக்னிக்கல் சைடே போகாதீங்க. ஹோட்டல். ஹோட்டல் சர்வர் எதுக்கு அவருக்கு சர்வர்னு பேர் வச்சுருக்கோம்? இங்கிலீஷ்ல வேற அர்த்தம், நான் டெக்னிக்கல் வந்துட்டா ஒரு வேற அர்த்தம், அப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அதே அந்த நாலேஜை இங்கிட்டு வந்து போடுங்க. சர்வர்ன்றவர் ஒருத்தர் என்ன இருப்பாரு? நம்ம போவோம், போய் நம்ம ஏதாவது கேட்டால் இருக்குன்னா இருக்குன்னு வரும். இட்லி இருக்கா? ஆ இருக்கு. தோசை இல்லை, இருந்தால் எடுத்துகிட்டு வந்து தருவேன். அதுதானே சர்வரோட வேலை? சர்வரே சாப்பாடு செய்வாரா? இல்லை. சர்வரோட வேலை என்னது? பேக் அந்த செய்கிறவங்க கிட்ட இருந்து அதை வாங்கி அதை கடத்தி நம்மளுக்கு அழகாக கொடுக்குறாரு. ஏன் சர்வர் வேணும்? நான் ஹோட்டல் பாயிண்ட்லேயே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக. ஏன் சர்வர் வேணும் ஒரு ஹோட்டலில்? ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி இன் பிட்வீனில் ஈஸியாக எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் வந்து சர்வர்கிட்ட சொல்ல முடியும். சர்வர் வந்து அங்கே உள்ள கிச்சனில் இருக்கிறவங்கிட்ட இந்த மாதிரி இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க ப்ரிப்பேர். ஸோ டூ வே கம்யூனிகேஷனுக்கு ஓகே. சர்வர் இல்லைன்னா என்ன ஆகும்? ஹோட்டல் போறீங்க, சர்வர் இல்லை என்ன ஆகும்? சர்வர் இல்லாத ஹோட்டல் இருக்கா இல்லையா? ஒருத்தர் ரெண்டு அந்த அளவுலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் சார். வேற மேபி சமைக்கிறவங்களே. ஓகே, சமைக்கிறவங்களே அந்த வேலை. என்ன ஆகுனா நீங்க டைரக்டா போய் கிச்சனையே டார்கெட் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா, எல்லா கஸ்டமரும் போய் கிச்சன் கிட்ட நின்றுக்கிட்டு எனக்கு அதை கூட இதை கொடுனா அந்த வேலையும் ஓடாது, இந்த வேலையும் ஓடாது. சர்வர் இல்லைன்னா நீங்க அதானே பண்ணுவோம், நம்ம எல்லாரும் அதானே பண்ணுவோம். செல்ஃப் சர்வீஸ்னா நம்ம செல்ஃப் சர்வீஸோட அதை அவங்க செஞ்சு வச்சிருவாங்க. நம்ம செய்யற இடத்துலயே போய் நின்றுவோம் எல்லாரும். எல்லா கிளைண்ட்ஸும் போய் நம்ம அட் அ டைம் அங்க டார்கெட் பண்றது கரெக்ட் இல்லை. அப்ப
எல்லாமே வந்து அப்படியே டிராஃபிக் மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ சர்வர் என்ன பண்ணுவார், நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸ் இது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன், நான் அடுத்த ஆளை போய் ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ரைட், அதே மாதிரி தான் இங்கே உங்களால் சர்வர் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷனை வெப்பில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, கட்டாயமாக உங்களுக்கு ஒரு சர்வர் தேவை. அந்த சர்வர் வந்து எந்த வேலையும் எக்ஸ்ட்ராவாக எந்த வேலையும் பண்ண மாட்டார். நீங்கள் கேட்குறது இருக்கா இல்லையா அவ்வளோதான், அவர் தன்னிச்சையாக போய் உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டார். மிஞ்சி போனால் உங்களுக்கு தண்ணி ஊற்றுவார் டம்ளரில், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒரு சர்வரால் பண்ண முடியுமே தவிர அவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்றத பேசிக் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு கோடை ரெடி பண்ணுறீங்கள, ஒரு இபி கால்குலேட்டர், ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இது இந்த கோடை இந்த சர்வரில் போய் டெப்ளாய் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும், இது ஒரு புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட், இந்த சர்வர் கிட்ட போயிட்டு இந்தாப்பா இதுதான் நம்ம கோடு, இதை நான் உங்ககிட்ட டெப்ளாய் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ஓன் எக்ஸாம்பிளுக்கு வந்தோம்னா, மெனு கார்டை சர்வருக்கு, இப்போ ஒரு சர்வரை புதுசாக நான் வேலைக்கு எடுக்கிறேன், அவருக்கு என்ன தெரியும் நம்ம ஹோட்டலில் என்னென்ன மெனு இருக்குது, எவ்வளோ ரூபா அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்னா, நீ சாப்பாடெல்லாம் செய்ய வேணாம், ஆனால் நம்ம ஹோட்டலில் என்னென்ன சாப்பாடு இருக்குது, எவ்வளோ ரூபா அப்படின்றத நீ மனப்பாடம் பண்ணிக்க, உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ சர்வர் நீ இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறதுனால உனக்கு நம்ம ஹோட்டலோட மெனு டீட்டெயில்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும். எது நல்லா இருக்கும், எதை எந்த டைமில் போடுவோம், இது 6 to 3 வரைக்கும் தான், இது வந்து காலையில் தான், இது ஈவினிங் தான் அப்படின்றத இந்த பேசிக் திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? ஒரு ஹோட்டலில் நம்ம வேலைக்கு போனால் இதுதானே நடக்கும். ஸோ அப்போ இங்கே அதே தான், இந்த சர்வரில் நம்ம நம்மளோட கோடை தூக்கிட்டு போய் போட்டுருவோம். இந்த சர்வர் அந்த கோடில் நீங்கள் கேட்குற விஷயம் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு விஷயத்த சர்வரில் தேடி இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு வந்திருக்கா, எப்படி வரும்? அந்த அந்த டெக்னிக்கல் சைடில் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்த தேடி அது உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன மாதிரி அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும்? பேஜ் நாட் ஃபவுண்ட். வெரி குட், பேஜ் நாட் ஃபவுண்ட். வேற ஏதாவது நம்பர் வருமா? 404 404. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன, 404 என்ன அப்படின்னு யாராவது தேடி பார்த்துருக்கீங்களா? HTTP அந்த இதில் வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்கும் ஒரு கோட் இருக்கு சார். ஸோ அப்போ 404 அப்படின்றது அது ஏதோ ஒரு 404 என்ன அர்த்தம், பேஜ் நாட் ஃபவுண்ட்ன்றதோட ஷார்ட் ஃபார்ம். எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இப்போ அடுத்த இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சர்வர்னா என்னன்னு பார்த்தோம், அவ்வளோதான். சர்வரில் நிறைய வகை இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்போதைக்கு சர்வர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, அப்போ இப்போ ஏதோ சொல்கிறீங்க, ஒரு சர்வர் வந்து நான் ஒரு ஹோட்டலில் போய் இட்லி இருக்கான்னு கேட்குறேன், அவர் வந்து எனக்கு வந்து ஆமாம் சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும், அவர் என்ன ஏதோ 404 ஏதோ தராரு அப்படின்னா, நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அவர் அது அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வர் தமிழில் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும், அவர் வேறு ஒரு லாங்குவேஜில் சொல்கிறார் எனக்கு புரியல. அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, அந்த சர்வர் வந்து ஒரு மனுஷன் கிடையாது, கரெக்டுங்களா? அது ஒரு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்போ அதுக்கு வந்து 0 and 1 மாதிரி அவங்க வந்து 404 டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. உனக்கு நீ போய் உன்னோட ப்ரோக்ராமில் ஒரு விஷயத்த தேடுற, அது கிடைக்கல அப்படின்னா நீ உன்னோட ப்ரௌசருக்கு இந்த 404 அப்படின்ற நம்பர் அனுப்பிச்சுடு, அவ்வளோதான் உன் வேலை. ஓகேங்களா? சரி, இருக்கு அப்படின்னா என்ன நம்பர் அனுப்பும், அதுதான் தெரியுமா? இப்போ இல்லைன்னா 404, இருக்குன்னா 200. ஸோ அப்போ சும்மா நம்ம அதை பார்க்கலாமா, HTTP ஸ்டேட்டஸ் கோல் 63 ஸ்டேட்டஸ் கோல்ஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோல் இதுவாக இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் கோல்னால் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது?
ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மெக்கானிக் வந்து எரர் கூட பார்த்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, ஓகே இப்போ இப்படி வருதுன்னா இப்போ கார்பெட்டல் இஷ்யூ, அப்போ இப்படி வருதுன்னா அப்போ வந்து இன்ஜின்ல இருக்கும், அப்போ இப்படி வருதுன்னா இப்போ பெட்ரோல் அப்படின்ற மாதிரி தான். இப்போ நீங்களும் ஒரு நம்மளும் ஒரு டெக்னீஷியனாக தான் மாறப்போம், என்ன அப்படின்னா அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் 100னா என்ன, 101னா என்ன, ரைட். நீங்க சொன்னீங்களா 200, ஓகே அப்போ நீ உங்களுக்கு வந்து சக்சஸ், நீங்க வந்து கேட்டதை கொடுத்தாச்சு, ஓகேங்களா. 201 கிரியேட்டட். இப்போ கிரியேட்டட்னா என்ன, நம்ம ஆன்லைன்ல ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவோமா, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம், ரைட், ஒரு ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம். அப்போ 201 202 202 இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ரைட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றா, எல்லாத்தையும் நம்ம அதாவது இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, நம்ம வேணுன்ற போது நம்ம இங்கே வந்து படிச்சுக்கலாம், ஓகேங்களா. 500 இன்டர்னல் சர்வர் எரர், அப்போ வந்து இப்போ 400 சீரீஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னது பேட் ரெக்வஸ்ட், நீ கேட்குற விதமே தப்பு, நீ வந்து கேட்ட கேள்வியே தப்பு அப்படின்றது தான் பேட் ரெக்வஸ்ட், ஓகேங்களா. 400 401 அன்ஆத்தரைஸ், நீ கேட்குற கரெக்டு ஆனால் அதுக்கு நீ ஆத்தரைஸ் கிடையாது, கரெக்டுங்களா, நான் சொல்கிறது புரியுதா. அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டலில் போய் அன்ஆத்தரைஸ்டு என்ன ரெக்வஸ்ட் வைக்கலாம், அன்ஆத்தரைஸ்ட் ரெக்வஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுன்னு பார்ப்போம். ஒரு ஹோட்டலில் ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல்ல கிச்சன் ரிக்வெஸ்ட் என்ன வைக்கலாம், ஆ சொல்லுங்க சார். கிச்சன் குள்ள நம்ம போறக்கு ஆத்தரைஸ் கிடையாது, கரெக்ட், கரெக்ட். அப்ப நீங்க வந்து அன்ஆத்தரைஸ்ட், ஓகே. பேட் ரிக்வெஸ்ட் என்ன வைக்கலாம், ஒரு கிச்சன் ஒரு ஹோட்டல் போயிடு டிவி கேக்குறது, வெரி குட். ஆ கரெக்ட், உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கா டிவி இருக்கா இல்ல சம்திங் அந்த மாதிரி, நீங்கள் வந்துருக்கிறது சாப்பிட, நீ அது ரிலேட்டடாக தான் கேட்கு, உங்கள் ரெக்வஸ்ட்டே தப்பு அப்படின்றது, ஓகேங்களா. ஃபோர் பிடர் நாட் ஃபவுண்டா, 404 தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க, பேஜ் நாட் ஃபவுண்ட் அதெல்லாம் இங்கே இருக்கு, புரியுதுங்களா. எதை பற்றி அதாவது இன்டெப்த்தாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, அது நீங்கள் போக போக கற்றுப்பீங்க. ஆனால் எப்படிலாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் டெய்லி கடந்து வரோன்றத நீங்கள் இனிமேல் ரிலேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 500 வருது அப்படின்னா நீங்க ஒரு வெப்பேஜ் தேடுறீங்க 500 வருது, அப்ப பிரச்சனை என்ன, இன்டர்னல் சர்வர் ஏன் பக்கம் பிரச்சனையா, சர்வர் சைடு பிரச்சனையா, சர்வர் சைடு, சர்வர் சைடு. இன்டர்னல் சர்வர் எரர், நான் கேட்டதுல தப்பு கிடையாதுப்பா, நான் கேட்டுட்டேன் உள்ள அவன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதோ ஆயிடுச்சு, அதனால என்னோட அவுட்புட் எனக்கு வரல, மேபி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தேடினா எனக்கு கிடைக்கலாம், ஓகேங்களா. 500 நீங்கள் யாராவது இது பண்ணியிருக்கீங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா, 500 யாருக்காவது வந்திருக்கா, அது வரைக்கும் கட்டாயமாக வந்திருக்கும், ஆனால் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் வரும். 500 எப்போ வரும், சர்வர் பேக் எண்ட் கோட் ஏதாவது கிராஷ் ஆச்சா, ஓகே. ஒன்று நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, 500 எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க, ஐ திங்க் இந்த 90s கிட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அனுபவிச்சிருப்பீங்க. அது ப்ராப்பரா ரிக்வெஸ்ட் கொடுக்காம இருந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருந்தா, கரெக்ட். எந்த மாதிரி சினரியோல பண்ண நடக்கும் அப்படி, வெப்சைட் ஓவர்லோட் ஆகும்போது நடக்கும், என்ன ஆகும், அட் அ டைம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் போய் அந்த சர்வர் ஈபிங்க, சர்வரால அந்த அவ்வளோ வெயிட்டை தாங்க முடியாது, அவர் என்ன பண்ணுறாரு, என்னால் யார் சொல் யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்குறேன், அவ்வளோதான். 500 சர்வர் டவுன் ஆகும், அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்க கேட்சி எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு, ஓகேப்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேடுங்கப்பா, ஆர்எல் சர்வரோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுவாங்க. சும்மா ரிலேட் பண்ணிக்க முடியுதா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது நான் அப்படி தான் படித்தேன்,
ஓகேங்களா? ஸோ அந்த மேட்டர் உங்களால் ஒரு விஷயத்த நம்ம டே டு டே லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கிட்டாலே போதும், அதுவே அது சக்ஸஸ் தான். அப்போ தான் அதுக்கு அது நமக்கு மைண்டில் நிற்கும். நம்ம சும்மா அப்படியே தியரட்டிக்கலாகவோ டெக்னிக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகிறது ரொம்ப நாள் நிற்காது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இனிமேல் ப்ரௌசரில் ஒரு ஒரு நம்பரை பார்ப்பீங்க, ஒரு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட்டஸ் கோட், HTTP ஸ்டேட்டஸ் கோட், இந்த ஸ்டேட்டஸ் கோடுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் வேணும்னா போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னது HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்டா? அதில் HTனா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன? நீங்கள் டெய்லி http://www.facebook.com அடிச்சுதான் போவீங்க இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது போகும். அப்போ அதில் மீதி எல்லாமே உங்களுக்கு புரியுது, www.facebook.com புரியுது. அது HTTP என்னது? லிங்க் தான் சார். லிங்கா? HTTP ஓகே. லிங்க்ன்றது இது எல்லாம் சேர்த்தது தான் லிங்க். இப்போ இதுதான் லிங்க் கரெக்டா? HTTP அதில் ஓகே, HTTP HTTP HT ஹைப்பர் டெக்ஸ்ட் தான் என்னன்றதை நான் கேட்குறேன். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஏன்னா நீங்கள் HTML ஹைப்பர் டெக்ஸ்ட்னு படிப்பீங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், இங்கேயும் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். சரி, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னன்னு பார்த்துட்டு வாங்க எனக்கு. ஓகேங்களா? நான் வந்து HTML HTTP சும்மா நீங்கள் அதை என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஓகே சரி, கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டெக்ஸ்ட் தானே சார்? ஓகே, கம்ப்யூட்டரால் இல்லை, இதுக்கு இன்னும் என்ன சொல்ல HTTP அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா நீங்க எது மூலியமாலாம் போலாம் அந்த ஊருக்கு? இப்ப இங்க இருந்து நீங்க வந்து டெல்லி போகணும், எப்படி போலாம்? ட்ரெயின், பஸ், ஃப்ளைட். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தட், ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே HTTP அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ HTTP மாதிரி வேற ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெப்சாக்கெட்ஸ். வெரி குட். GRPC-னு ஓகே. GraphQL-னு GraphQL இதில் வராது. ஓகே, HTTP மாதிரி types of transfer protocol. HTTP-ன்றது ஒரு ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இருக்குது, தெரியுதா? FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் அப்போது கூகுளெலாம் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்களா, அப்போ வந்து HTTP வருது, அப்போ அது இன்டர்னலாக FTP உள்ளே போகும். சாக்கெட் ப்ரோக்ராமிங் அதுதான். புரியுதுங்களா நான் சொல்றது? இவ்வளோ விஷயங்கள் ப்ரோட்டோகால்ஸில் இருக்கு. அதாவது நான் நம்ம சொன்ன மாதிரி, நான் இங்கேருந்து டெல்லி போனால் நான் ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், நடந்து போகலாம், நான் செல்ஃப் டிரைவாகி போகலாம், ரோல் பேஸ்லையும் போகலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம படிக்க போகிறது HTTP. இங்கே இருக்கா HTTP? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ரைட். ஸோ அப்போ இந்த இந்த மெத்தட், இந்த வே ஆஃப் அப்ரோச்சை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கிறேன். நான் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு ஃப்ளைட்டில் தான் போக போகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட் அப்படின்னா நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அடுத்து நான் அதுக்குண்டான என்ன பண்ணணும்?
அக்கவுண்ட் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கணும். வேற பேக் பண்ணனும். பேக் பண்ணுங்க. ஓகே. டெக்னிக் ஃபங்க்ஷனல் சைடுல உங்க பர்சனல்ல விட்டுருங்க. அதை தாண்டி வேற டைமிங் செலக்ட் பண்ணு. டைமிங் செலக்ட் பண்ணு. கரெக்ட். ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏர்போர்ட்ல போய் செக்இன் பண்ணணும். எப்படி செக்இன் பண்ணணும்னு தெரியணும். வாட் இஸ் செக்இன் ரைட். நம்ம ஃப்ளைட் நம்பருக்கு உண்டான போர்டிங் பாஸ் வாங்கணும். அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சாதானே ஒருத்தனால போக முடியும். இல்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே நீங்களே போயிடலாமா? உள்ள போனாலே போயிடலாமா? ஏர்போர்ட்டுக்குள்ள போயிருந்தாலே உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்களா? முடியாதுல்ல. சொல்றது புரியுதா? புரியுது சார். ஓகே. சோ அப்ப எஸ்டிபின்னு நீங்க முடிவு ஆயிட்டீங்கன்னா அப்ப அதுக்குள்ள என்னென்ன எப்படி போய் அவனை அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர் ஓகேங்களா? எஸ்டிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன ப்ரொசீஜர், அதுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏர்போர்ட் வியா ஃப்ளை ஃப்ளைட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு, எப்படி போகணும், அப்படின்ற ப்ரொசீஜர், டிக்கெட் புக் பண்ணணும், செக்இன் பண்ணணும், செக்இன் ஆன்லைனில் பண்ணுவீங்களா ஆஃப்லைனில் பண்ணுவீங்களா, போர்டிங் பாஸ் எப்படி எடுக்கணும் ஓகேங்களா, அப்போ ஹேண்ட் லக்கேஜ்லாம் என்ன, இதெல்லாம் என்ன ரைட் அப்படின்றது, அந்த அந்த அதெல்லாம் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் தேனரா தேவையில்லை, நம்ம பாட்டு ஜாலியாக போயிட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தா இதுவாகிடும், டென்ஷன் ஆகிடும். ரைட். கட்டாயமாக அதெல்லாம் எல்லாருமே பண்ணிட்டு தானே போயிருப்பீங்க. எல்லோரும் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் போகும்போது இவ்வளோ விஷயத்த படிச்சுட்டு தானே போயிருப்பீங்க. இண்டிகோவில் ஹேண்ட் லக்கேஜ் எவ்வளோ, இண்டிகோவில் எது என்னது செக், இல்லை படிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் போனவங்ககிட்டயாவது அந்த விஷயத்த கேட்டுருப்பீங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் எஸ்டிடிபின்னு ஒரு விஷயத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எஸ்டிடிபியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் எஸ்டிடிபியில் உங்களுக்கு சக்ஸஸ் கோர்ஸை பார்த்தோம், சாரி ஸ்டேட்டஸ் கோர்ஸை பார்த்தோம். ஒரு விஷயத்த நீங்கள் எஸ்டிடிபியில் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரிசல்ட்டு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதை தாண்டி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் எஸ்டிடிபி மெத்தட்ஸ். ரொம்ப ஈஸி ஓகேங்களா? ஸோ டெலிட் அந்த வார்த்தைக்கு ஏற்ற அர்த்தமே அதனால தான் அந்த வார்த்தையே வச்சுருக்கான் ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்றும் இமேஜஸாக பார்த்தா பேசிக்கானதை நான் இங்கே சொல்கிறேன் ஓகேங்களா? இந்த நாலு விஷயந்தான் ரொம்ப மேஜராக யூஸ் பண்ணணும். இதை யாருக்கா இதை யாராவது புரிஞ்சிக்க முடியுதா? ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பார்த்தோம்னா உங்களால் என்ன சொல்ல வராங்க? கெட்டுன்னு ஒரு மெத்தடு எஸ்டிபியில், போஸ்ட்டுன்னு ஒரு மெத்தடு, திருப்பியும் கெட்டுருக்கா, டெலிட்டுன்னு ஒரு மெத்தடு, புட்டுன்னு ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா? புட்டுன்னு ஒரு மெத்தடு. சரி, அப்போ கெட்டுனா என்ன, இந்த மெத்தடு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். பேருக்கு ஏற்ற மாதிரி கெட்டுனா என்ன, கெட் மீ சம் ஃபுட் அப்படின்னா என்ன, ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோ, இருக்கணும் அங்கே இருந்தால் தான் என்னால் கெட் பண்ண முடியும் கெட்டு ஓகேங்களா? போஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? போஸ்ட்டுன்ற வார்த்தைக்கு நீங்கள் நார்மல் இங்கிலீஷில் அந்த அதோட அர்த்தத்தை உங்களோட மதர் டங்க்கு மாற்றிக்கிட்டு அதை திருப்பி இந்த டெக்னிக்கல் சைடு போட்டிங்கன்னா போஸ்ட்னா என்ன, எதை நான் போஸ்ட் பண்ணுவேன், கிரியேட் பண்றது, கிரியேட் பண்றது, ரிக்வெஸ்ட் பண்றோம் நினைக்கிறேன். ரிக்வெஸ்ட் கொஞ்சம் ஒன்னு தெளிவா யாரா சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் அப் பண்றோம்னா நம்ம டீடைல்ஸ்லாம் அங்க கொடுக்குறோம். சைன் அப் பண்றது டீடைல்ஸ்லாம் அங்க பண்றீங்களா? சரி ஓகே. போஸ்ட் தென் டெலீட், அது பேருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிரும், டெலீட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டுங்களா? சரி, புட்டு. அப்போ புட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல கேட்டுக்கு பதிலாக அவங்க வந்து ஓகேங்களா? சரி, நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சும்மா நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது மேஜராக என்னன்னா எடுத்துட்டு வா, உள்ள வெயி ஓகேங்களா, இந்த நாலு ஆக்ஷன் தான். எடுத்துட்டு வா, உள்ள வை, உள்ள வச்சதை எடிட் பண்ணு, உள்ள வச்சதை டெலீட் பண்ணு, அவ்வளோதான். கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட், இதுதான் இது மேஜரான விஷயம். இதை தாண்டி நிறைய இருக்குது, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அது
ஒரு பேசிக்காக ஒரு வெப் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த நாள் போதும், அதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா, இதெல்லாம் HTTP மெத்தட்ஸ், ஹேவிங் எ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் HTTP மெத்தட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு HTTP மெத்தட்ஸ். அப்போ இந்த மெத்தட் மூலிமா தான் உங்கள் ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து கேட்குறீங்க. இப்போ போய் ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க? கெட்டா, போஸ்டா, புட்டா, டெலிட்டா? கெட். கெட். ஓகேங்களா? சரி, நீங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த பில்லுக்கு காசு வச்சு அந்த அந்த நோட்டை மூடி, அந்த சம்திங் அது பேர் எனக்கு மறந்துச்சு, அந்த பர்ஸை மூடி வைக்கிறீங்க. அவர் வந்து அந்த பில்லு உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப என்ன மெத்தட் பண்றீங்க? போஸ்ட். போஸ்ட். கரெக்டுங்களா? நீங்க வந்து அவர் வெயிட்டர் கொடுத்த மெத்த பில்லுல தப்பான விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க சாப்பிட்ட ரெண்டு ஃபுட்டு, ஆனால் மூணு ஃபுட்டுக்கு பில்லு வந்திருக்கு. அப்ப நீங்க அதை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அப்ப அது என்ன கைண்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்? ஃபுட்டு. ரைட். வேற யாரோ சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு பில்லு வந்தால் அதை என்ன பண்ணுவீங்க? அதை நீங்க இது ஏன் பில்லே கிடையாது? அப்ப அவ்வளவுதான், இந்த மாதிரி சிம்பிளா ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கெட்டுருக்கும் புட்டுருக்கும் என்ன வித்தியாசம், போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் என்ன வித்தியாசம், டெலிட்டுக்கும் கொடுத்துருக்கோம் என்ன வித்தியாசம்? இதை நான் இப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு, அது இப்படி தான் படிக்கணும்னு இல்லை, உங்களோட ஃபோன் ஃப்ளேவரில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை. புரியுது சார். HTTP ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஓகேங்களா? உங்கள் சர்வர் நீங்கள் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு, அத நம்பர் வழியே தர. ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சர்வர் இன் சம் நம்பர், அவ்வளோ HTTP ஸ்டேட்டஸ் கோட். ஓகேங்களா? சரி, அப்போ HTTP மெத்தட்ஸ்னா என்ன? HTTP மெத்தட்ஸ்னா என்னன்னு சொல்லலாம். மெத்தட் இன்விட்ஸ் the client is the client is accessing the server. நீங்க வந்து உங்க சர்வரை நீங்க எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஹோட்டல்ல போயிட்டு நீங்க வந்து எனக்கு பேக் மாட்டி விடலாம் உங்க சர்வர் கேட்க முடியாது. அதுக்குன்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சும்மா ஐ அப்படின்லாம் போய் கூப்பிட முடியுமா ஒரு சர்வரை? முடியாதுல்ல. ஸோ நம்ம ஒரு மேனர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல. ஸோ அப்போ அவர்கிட்ட நீங்கள் இந்த நாலு விஷயத்தை வைக்கலாம். எனக்கு சாப்பாடு கொடு, இந்த சாப்பாடு நல்லா இல்லை, இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போயிரு, எனக்கு இது வேண்டாம், பில்லு கொடுங்க, இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான். அப்போ ஒரு சர்வருக்குன்னு அவங்க இந்த மாதிரி விஷயத்தை, நீ இந்தந்த ஆக்ஷன் தான்ப்பா பர்ஃபார்ம் பண்ணணும், நீ அதை தாண்டி எனக்கு வெளிக்கடையிலேருந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தான்னு சொல்ல ஒரு சர்வரை நீங்கள் கேட்க முடியாது. அப்போ இந்த ஆக்ஷன்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தான் HTTP மெத்தட்ஸ். மெத்தட்ன்றது என்ன? ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ன்றது என்ன? செட் ஆஃப் ஆக்ஷன். அப்படி தானே படிச்சிருக்கோம். அப்படி படிச்சிங்களா? வாட் இஸ் கிளாஸ்ல மெத்தட்ஸ்லாம் எழுதுவோம்ல, மெத்தட்ஸ் உள்ள என்னது? மெத்தட்ஸ்ன்றது என்னது? ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் அதானே. அப்ப இங்க அதே தான். அப்போ கெட்ன்றது ஒரு ஆக்ஷன். நீங்க ஒரு விஷயத்தை கேக்குறீங்க, போய் அவங்க குடுக்கணும், போய் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்க, அவன் போய் அதை கெட் பண்ணி எடுத்துட்டு வருவான். அது எங்க இருக்கோ சரி, அதான் அவனோட வேலை. ஸோ அப்ப மெத்தட்ஸ், அதனால தான் HTTP ஸ்டேட்டஸ் கோடுன்னு இருக்குது, HTTP மெத்தட்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது புரியலை எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ தட் நான் என்ன டியூ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாற்றிப்பேன். இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக புரியுங்க, இல்லை ஸ்லோவாக புரியுங்க, இது புரியலை, இல்லை தமிழில் சொல்கிறீங்க, இல்லை இங்கிலீஷில் சொல்கிறீங்க, புரியலை. ஏன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே, எண்ட் ஆஃப் தி செஷன் முடியும் போது சொல்கிற போது ரெண்டு பேருக்குமே அது வேஸ்ட். நீங்கள் ஃபஸ்ட் டேவே சொல்லிட்டீங்கன்னா நானும் மாற்றிக்கிட்டேன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெனிஃபிஷியர் நீங்கள் தான். ஸோ நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் நான் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒன்று புரியலன்னு வச்சுக்கலாம், இல்லை புரிஞ்சுன்னு வச்சுக்கலாம், எனக்கு தெரியல. புரியுது. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். HTTP மெத்தட்ஸ்
எங்க யூஸ் பண்ணுவீங்க, எப்போ யூஸ் பண்ணுவோம், எதுக்கு? ஓவர் இன்டர்நெட் நாம ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஓகே, வெரி குட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்டர்நெட் வழியாக நான் ஒரு விஷயத்த கேட்குறேன் அப்படின்னா நான் என்ன ரெக்வஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவேன்? கெட் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த அவன் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் மொத்தமாக போய் ஒரு ரெக்வஸ்ட் இது பண்ணுறதுக்கு இல்லை, இது வந்து கெட்டு, இது வந்து புட்டு, இது போஸ்ட், இது டெலிட்டு அப்படின்றது. நீங்க போய் அதாவது என்ன சொல்றது, கோயில்ல சாமியை போய் பாக்குறதுக்கு வச்சிருப்பாங்களா லென்ஸ், இது வந்து குழந்தைங்களுக்கு, இது வந்து பெரியவங்க, இது லேடிஸ்க்கு, இது ஜென்ட்ஸுக்கு, இது வயசானவங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் கோயில் தான் போய் பார்க்குறோம். ஆனா ஈஸி பண்ணி விடுறதுக்காக ஒரு ஒரு கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அப்ப அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஏற்ற மாதிரி அந்த கேட்டகரிஸ் கெட்டு இதெல்லாம் கெட் ரிக்வஸ்ட் அப்படின்னு. நீங்க பேசிக்கா ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்றீங்க, இல்ல ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்சர்ட் பண்ணுவீங்களா? அப்ப இதுக்கு என்ன ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க? போஸ்ட். போஸ்ட், வெரி குட். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல் வேணும், இதுக்கு என்ன இருப்பீங்க? டேட் மேட்டர்ஸ். என்ன பண்ணலாம், ஒன்னே ஒன்றா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இது தாண்டி முக்கியமானது இவங்க தான். ஓகேங்களா, இது தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, இது உங்களுக்கு போக போக நீங்களே புரிஞ்சுருக்கீங்க. ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் இது இது தெரிஞ்சால் தான் உள்ளே போக முடியும். போஸ்ட்டு, கெட்டு, டெலிட்டு, புட். ஓகே, அப்போ இது இது எப்போ எனக்கு தேவைப்படும் ஸ்டேட்டஸ் கோட்? நான் வந்து இந்த கெட்டை அனுப்புகிறேன், நான் என் சைட்லேருந்து சர்வர்கிட்ட சொல்லிட்டேன், சர்வர் எனக்கு பதில் சொல்லணும்ல, அதுதான் இது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப், இது செகண்ட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப். ஓகேங்களா, ரெக்வஸ்ட் போகிறது ஹெச்டிபி மெத்தட்ஸ் மூலிமா ரெக்வஸ்ட் போகும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு அது ஓகே இல்லை. ரெக்வஸ்ட்னா என்னது, ரெஸ்பான்ஸ்னா என்னதுன்றது எல்லாருக்கும் ஏதாவது யாருக்கா டவுட் இருக்கா? தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு மட்டும்தான் இது இருக்குது நான் கேட்கணுமா அப்படின்லாம் ஹெசிடேட் பண்ணாதீங்க. வேணா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கீங்க. ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் தெரியும்ல எல்லாருக்கும்? ஓகே, ஸோ அப்போ நான் ரெக்வஸ்ட்டை இந்த ஃபார்மெட்டில் அனுப்புகிறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் இந்த ஃபார்மெட்டில் வருது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஏன் ரெக்வஸ்ட்டுக்கு மெத்தட்ஸ் வச்சுருக்கோம்? எல்லாமே நம்ம ஊரில் ஒரு 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 சிஸ்டம்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் போய் ஒரு சிஎம்மை பார்த்து நேரடியாக எனக்கு இது சரியில்லை, இல்லை ஒரு கலெக்டரை பார்த்து டைரெக்டாக பண்ண வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா உங்களுக்கு, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கு, உங்களோட ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு? நம்மளோட இதில் எல்லாமே மெத்தட் சிஸ்டம்ஸ் தானே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல. ஓகே, நீங்கள் வந்து சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் போய் வெறும் வாயில் போய் சொன்னீங்கன்னா யாருக்குமே அது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் போய் கலெக்டருக்கு இது ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை மனு எழுதுங்க, வாட் எவர். ஏதோ ஒரு 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 ப்ராசஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. டைரெக்டாக போய் நீங்கள் போய் எதையும் பண்ணிட முடியாது. ரைட், டைரெக்டாக போய் நம்ம வந்து ஒரு ஒரு லைசன்ஸை வாங்கிட முடியுமா? இல்லை, ஃபஸ்ட்டு அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க, அப்புறம் போய் எல்எல்ஆர் வாங்க, அப்புறம் போய் எட்டு போட்டுக்காங்க. ஸோ தேர் இஸ் அ ப்ராசஸ். அப்போ அந்த 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 மெத்தட்ஸ்லாம் தான் இந்த ஹெச்டிபி மெத்தட்ஸ். அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஹெச்டிபி கோர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் இருக்கு. இந்த கிளைண்ட்டு ரைட், இந்த கிளைண்ட்டு வந்து ஒரு ஹெச்டிபி ரெக்வஸ்ட் இன்டர்நெட் மூலியமாக அந்த சர்வர்கிட்ட கேட்குது. அது அந்த ரெக்வஸ்ட் மெத்தட புட்டு போஸ்ட்டு அது டிபெண்ட்ஸ் அப்பா அந்த சினாரியோ. அது கிளைண்ட்டு என்ன முடிவு பண்ணி எந்த ரெக்வஸ்ட் பண்ணாலும் அனுப்பலாம், அனுப்புகிறாரு. அதுக்கு சர்வர்
ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்குது. 200, 500, 404, 400, 402, வாட் எவர், எல்லாமே அந்தந்த டைமை பொறுத்து தான். ஒன்று சர்வர் ஒழுங்காக இருக்கும், ஒன்று கிள இல்லை உங்கள் உங்ககிட்ட இருக்க இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதை நீங்கள் சர்வரில் கூட அந்த பிரச்சனை போகும். சார் இதை தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அப்போ இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட் சர்வர்னா என்ன, ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், வெப் அப்ளிகேஷன்னா என்ன, ரைட், அப்ளிகேஷன்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன, ரைட், தென் HTTP ஸ்டேட்டஸ் கோட், அதாவது டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணதை ரிலேட் பண்ணிக்கிட்டோம், HTTP ஸ்டேட்டஸ் கோட் என்ன, அப்போ HTTP மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னா என்ன, சிம்பிளாக ரெண்டு கிளைண்ட்டு ஒரு சர்வர் அப்படின்றது ஆர்கிடெக்சர் தான் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃபைன். ஸோ அப்போ நாளைக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணுங்கள், HTML HTTP-ல இருக்க அந்த HT-யோட அர்த்தம் என்ன, ரைட், ஏன் HT அங்கேயும் வருது இங்கேயும் வருது, அங்கேக்கு வேறு அர்த்தம் இங்கே வேறு அர்த்தம்லாம் கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரே அர்த்தமாக தான் அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதை பற்றி நாளைக்கு எல்லாருமே பிளாக் போடுறீங்களா நீங்கள் உங்களோட குரூப்ஸில் பிளாக் லிங்க் ப்ரோக்ராம்ஸாக இருக்கு, யாரும் பிளாக் எழுதுறது இல்லையா? முத்தோட இதுதான் இருக்கே முன்னாடி போட்டோம் சார். ஓ, இப்போ அதை அப்படியே ப்ரோக்ராம்குள்ளே போனதுனால விட்டுருக்கீங்களா? ஓ, அதை பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம் அது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாளைக்கு உங்கள் நோட்ஸ் உங்கள் கையில் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் பிளாக் கட்டாயமாக எங்கேயும் போகாது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு பேக்கப் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் மறந்துடும், ஆனால் திருப்பி வந்து பையனுக்கு ஜாயின் பண்ண முடியாது, என்னடா திருப்பி கோர்ஸ். ஸோ அப்போ கையில் ஒரு, நீங்கள் இதை சொன்னார்ப்பா, அப்போ ஒரு ஸ்ப்ரிங் போர்ட்டில் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற டாப்பிக்காவது உங்களுக்கு தெரியணும்ல. அதாவது நான் இன்னும் பெருசாக இன்னைக்கு பார்க்கல, ஆனால் அட்லீஸ்ட் இப்படி இப்படி தான் கொண்டு போனார் அப்படின்ற அந்த வேன்றதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நாளைக்கு நீங்கள் போய் HTTP ஸ்டேட்டஸ் கூட பார்த்துக்கலாம், மைண்ட் மெத்தட்ஸை படிச்சுக்கலாம், அப்போ உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும். ரொம்ப பிளாங்காக வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அதாவது பிளாக்ஸ் எழுதுங்க, நெட்டில் ரெஃபர் பண்ணுங்கள். நான் சொன்னது வந்து 0.5% தான், ஓகேங்களா? நான் எதுலேயுமே இன்டெப்த்தாக போகவே இல்லை. HTTP மெத்தட்ஸ்லையும் இன்டெப்த்தாக போகல, ஸ்டேட்டஸ் கோலையும் போடல, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்லையும் இன்டெப்த்தாக போகிறேன், பேசிக்காக உங்களை கொண்டு போகிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதில் ரொம்ப இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னும்போது நீங்கள் அதில் இன்டெப்த்தாக போகிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. கொஞ்சம் நோட்ஸ் அப்படியே பிங் பண்ணி விட்றீங்களா? ஆ, அதை நான் பண்ணிடுறேன், கட்டாயமாக பண்ணிடுறேன். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி, அதாவது அது கீழே கண்டென்ட் நீங்கள் போட்டு பிளாக்ஸ் எழுதுறது நல்லா இருக்கும். நான் டெய்லி அதை ஷேர் பண்ணிடுறேன், என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது. நானும் பெரிய ரைட்டிங்ஸ்லாம் எழுத போனேன், எனக்கே அந்த என்ன பழக்கம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு நம்ம ரெண்டாவது செஷனில் போய் திரும்பி வீடியோ வெளி டைம் இருக்காது நமக்கு அதுக்கெல்லாம். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக எழுதி வச்சுக்கிட்டு அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு எனக்கு என்ன பண்ணிட்டு வாங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். HTTP இது ரெண்டுத்தையும் எனக்கு வந்து
தேடிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இன்னொன்று வந்து டைப்ஸ் ஆஃப் சர்வர் பேசணுமா? சர்வரில் நிறைய வகை இருக்குது அப்படின்னு. அப்போ வேற என்னென்ன வகைலாம் இருக்குது? முதல்ல என்னென்ன வகை இருக்குது? நம்ம வந்து மொட்டையாக சர்வர்னு பார்த்தோம். அப்போ இதில் வந்து கிளவுட் பேஸ்டு சர்வரா இல்லை ஃபிசிக்கல் சர்வர், நிறைய வகையான சர்வர் இருக்குது. அப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், என்னன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு ஒன்று தான் பார்த்தோம், கரெக்டா? சும்மா ஒரு கிளைண்ட் சர்வரோட மேப் ஆகுது, அதுல வேற வேற என்னென்ன டைப்லாம் இருக்கு சொல்றது புரியுதா? எதையுமே ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் படிக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்கா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம அதை பார்த்துக்கோம். நான் கேட்கறதே டைப்ஸ் மட்டும்தான். ஓகே, ஏபிசி எது? ஓகே, இஎஃப்ஜி, அவ்வளோதான். அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் போதும், அவ்வளோதான். நம்ம அதில் எந்த டைப் ஆஃப் சர்வரில் வேலை பார்க்குறோம் அவ்வளோதான். நம்ம ஒரு எந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இப்போ வேலை பார்க்குறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, ஸோ அப்போ அதை மட்டும் எனக்கு நாளைக்கும் நம்ம கிளாஸ் வச்சுருப்போம். ஓகேங்களா? சேம் டைமிங் 6:30. எடுத்து பிளாக்ஸை போஸ்ட் பண்ணுங்க ஒரு குரூப்ல. ஓகேங்களா? எவ்ரி சண்டே கிளாஸ் இருக்குங்களா? எவ்ரி சண்டே கிளாஸ் இருக்குங்களா? ஆல் டேஸ் வச்சுப்போம். கிளாஸ் தான் நடத்தணும்னு கட்டாயமே கிடையாது. ஓகேங்களா? அவங்களோட டவுட்ஸ் ஃபுல் டே போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் சில நாள் லீவ் விட்டுருவேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நான் லீவ் விட்டேன்னா ரொம்ப ப்ராலாங் ஆகிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் இதுவாக இருக்கும். கிளாஸ் இருக்கட்டும், பட் முந்தின நாள் எடுத்தது சுத்தமாக புரியல, நம்ம இன்றைக்கும் அதே பார்ப்போம்னா தாராளமாக திருப்பி பார்ப்போம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், எல்லா நாளும் படிப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். லீவ் இப்போதைக்கு பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு ஒன் டே வீக் ஆஃப் வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை டே போகிறதே இருந்தால் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்கள் டீமோட கூட வாங்க. ஸோ ஓகே, சொல்லுங்கள், நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? நானும் டெய்லி கிளாஸ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும் ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஓகே சார். சரி, அப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் இருக்கிறத நம்ம படித்தது ப்ளஸ் இந்த டாஸ்க்கை என்னன்றது அதில் தேடிட்டு வாங்க. தேடும் போது டவுட் வரலாம், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன வச்சுருக்கீங்க? எல்லோரும் எதில் கோட் எழுதுறீங்க? இன்டெலிஜியில் எழுதுறீங்களா, எக்லிப்ஸில் எழுதுறீங்களா? ஐடி எது யூஸ் பண்ணுறீங்க? எக்லிப்ஸ். எக்லிப்ஸ், ஓகே. சார், ஒரு சேஞ்சுக்கு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுவோமா? அதுவும் தெரிஞ்சுப்பீங்க, இதுவும் தெரிஞ்சுப்பீங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. என்ன சொல்றீங்க? இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ கம்பெனி போனால் நீங்கள் ரெண்டு தெளிவுமே உங்களுக்கு ஓகே, எதை பற்றியும் இது பண்ண தேவை. ஓகே சரி, அப்போ இப்போ வரைக்கும் என்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இல்லை சார், நானும் அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே சரி, அப்போ முடிஞ்சால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க லோக்கல் உங்கள் சிஸ்டமில், நம்ம அதை பார்ப்போம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இருந்து கேட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir.